So now we will see part 317 in algebra public question October 2015. In the last class we were seeing 369. இந்த மாதிரி ஒரு 5 or 6 parts வந்து algebraல பார்த்துக்கோ. Now we see question number 45. A train covers a distance of 90 km at a uniform speed. 90 km distance வந்து the train has to cover. Has the speed been 15 km/h இருக்கு. 15 km 1 hour வந்து யூஸ்வல் ஸ்பீடு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர். எக்ஸ் கிலோமீட்டர் போகுது 1 hour. அதுல ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணா இன்னொரு 15 km அதிகமா போகலாம். தட் மீன்ஸ் எக்ஸ் பிளஸ் 15 km. 1 hour இட் கோஸ் டு எக்ஸ் கிலோமீட்டர். ஆஸ் த ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு ரொம்ப வேகமா போறதுனால எக்ஸ் பிளஸ் 15 km பெர் அவர். அதே 1 hour எக்ஸ் பிளஸ் 15 km. More means plus. It would have taken 30 minutes less. அப்ப ஜேர்னி டைம் என்னாகும் குறையும். ஏன்னா அதிகமா ஸ்பீடா போறப்ப ஜேர்னி டைம் குறையும். 30 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் அவர் ரீச் ஆயிடுறாங்க. அப்ப 30 மினிட்ஸ்ங்கிறது ஹாஃப் அன் அவர் அப்படின்னு மாத்திக்கிறோம். தென் ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீடு. ஒரிஜினலா என்ன ஸ்பீட்ல ட்ரெயின் போயிருக்கும். ஸோ இட் இஸ் கிவன் ஒரிஜினல் ஸ்பீட எக்ஸ் வச்சுட்டோம். எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர். ரொம்ப ஸ்பீடா போறப்போ எக்ஸ் பிளஸ் 15 km/h. நவ லெட் T1 பி த டைம் டேக்கன். டைம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். வி நோ த ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஆர் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். எவ்வளவு டிஸ்டன்ஸ் 90. தென் ஸ்பீட் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் அவர். As the speed is increasing, second time in 90 by x plus 15. So, in the time, the difference from the half an hour. This is time 1 and time 2. Already difference from the half an hour. So, we are writing T1 minus T2 equal to half. This is greater. But this is not greater. Value on the less. Here the value is less, here the value is more. Because students may confuse, இதுதான் பெருசா தெரியுது, இதை ஃபர்ஸ்ட் எழுதி இதை செகண்ட் எழுதணும் அப்படின்னு. பட் யூ சி ஆக்சுவலா இங்க 1/2, 1/4. Which has more value? Half. இது வந்து குவார்டர் வேல்யூ இல்லையா. ஹாஃப் தான் அதிகம். அப்போ டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகாத த ஹோல் வேல்யூ இஸ் டிக்ரீசிங். டினாமினேட்டர்ல நம்பர் வந்து அதிகமா போயிட்டே இருக்கிறப்போ இதோட வேல்யூ வந்து குறைச்சல இருக்கும். அப்போ வி ஆர் டேக்கிங் திஸ் இஸ் கிரேட்டர் அண்ட் திஸ் இஸ் ஸ்மாலர். நவ யூ டேக் த எல்சிஎம். 90 காமனா எடுத்து காமனா எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ல அங்க கொண்டு போயிட்டு. சோ 1/x மைனஸ் 1/x பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். 90 ஆன்சர் எழுதுற போயிட்டு யூ டேக் த எல்சிஎம். எக்ஸ் பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 15. தட் யூ கிராஸ் மல்டிப்ளை. சோ வென் யூ கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் பிளஸ் 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு 90. இது வந்து நியூமரேட்டர் இருக்கு. சோ டெஃபினெட்லி இட் வில் கம் டு த டினாமினேட்டர். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/180 பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். சோ 15 by x bracket x plus 15. This also a cross multiply. So you get the x bracket x plus 15 which is equal to 2700. We take x inside. So x square plus 15x. இது இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் 2600 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணா திஸ் ஆட் ஆர் செப்பரேட் மீன் திஸ். ஸோ யூ கேன் கெட் 60 45. 60 45 மல்டிப்ளை. இங்க நடுவில் இருக்கிற சைனை எப்பவுமே கிரேட்டர் நம்பருக்கு தான் போடணும். அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்க சென்டர்ல என்ன சைனோ அந்த சைன் எடுத்து கிரேட்டர் நம்பர் போட்டுருக்கு.
தப்பே வராது. சோ இந்த சைன் எடுத்து கிரேட்டர் நம்பர் போட்டோம், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். சோ இங்க எடுத்து எழுதுறப்போ எக்ஸ் பிளஸ் 60 தென் எக்ஸ் மைனஸ் 45 இஸ் ஈக்குவல் டு 0. சோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60, திஸ் இஸ் நாட் வேலிட் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 45. இது வந்து நாட் வேலிட். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 45. எக்ஸ்ங்கிறது என்ன வச்சுக்கணும் மேம்? கிலோமீட்டர். சோ த யூஸ்வல் தட் இஸ் ஒரிஜினல் ஸ்பீட் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பர் அவர். சோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பர் அவர். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கைண்ட்லி கொடுத்து தேங்க்யூ.